ரோட்ல யாருமே நீங்க நடக்கிறத பார்க்க முடியாது. பட் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்துகிட்டு அவங்களோட அவங்களோட லைஃப்ப வந்துகிட்டு கருதாம பேக் இன் துபாய் அங்க நம்ம ஆளுக்கு தான் வந்து கிளீன் பண்றாங்க, நம்ம தமிழ் ஆளுக்கு தான் வந்து கிளீன் பண்றாங்க. அப்போ பாகிஸ்தானிஸ் வுட் கம் அண்ட் டூ. ஒரு குப்பை வண்டின்னு வந்துச்சுன்னா அந்த வண்டி வரும்போது வாட வரேன், ஒரு பார்க்கறதுக்கு அந்தஸ்தா இருக்க மாட்டாங்க. அண்ட் அவங்கள ஒரு மதிச்சு நேத்து யோசிச்சு இன்னைக்கு பண்ணலை. இட் இஸ் அ 14-year ட்ரீம். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவண்ராஜன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பேட்டி, ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கோவிட் சமயங்களில் இந்த நிறுவனம் தொடங்கி மழை காலகட்டத்திலையும் சரி, ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் சென்னையில் ஏற்பட்டால் போலீஸ் காவல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பங்கு இருக்கோ அதை விட அதிகமாகவே நான் சொல்லுவேன், இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. வீடுகளை சுத்தமாக வைத்து கொள்வதே மிகப்பெரிய ஒரு இலக்கு. அக்கட்டத்தில் சென்னை மாநகரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று தினமும் போராடி கொண்டு அதில் வெற்றி அடையும் ஒரு நிறுவனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிறுவனத்தின் பேர் உர்பேசர் சுமித். உர்பேசர் சுமித் அந்த நிறுவனத்தின் பார்ட் ஆஃப் போர்டில் இருக்கக்கூடிய ராபியா மரியம் இப்போ நம்மளோட இருக்காங்க. அவங்களிடம் சில கேள்விகள். வணக்கம் மேடம். வணக்கம். ஸோ முதல் கட்டமாக எப்படி இருக்கீங்க? I'm doing great. Okay, so முதல் கட்டமாக உர்பேசர் சுமித், ஆஸ் எ சிட்டிசனா ஐ வுட் லைக் டு தேங்க். ஸோ நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் சமூகத்தில் நீங்கள் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ முதல்ல உர்பேசர் சுமித் என்ன பண்ணுது அப்படின்றது பப்ளிக்குக்கும் உங்களை பற்றியும் பப்ளிக்குக்கும் நீங்கள் சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். என்ன இன்னைக்கு வந்துட்டு வந்த பேட்டி எடுக்கிறதுக்கு வசந்தங்க உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். உர்பேசர் சுமித்ன்னு உள்ள கம்பெனி வந்துக்கிட்டு இட்ஸ் அ ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி. பேசிக்லி நான் வந்துக்கிட்டு பிறந்தது வளர்ந்தது படித்தது கல்யாணம் முடித்தது எல்லாமே வெளிநாட்டில், வெளிநாட்டில் மீனிங் ஐ க்ரூ அப் இன் துபாய். ஸோ அங்கே தான் என்னோடய என்டையர் லைஃப் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணேன். 37 இயர்ஸ் கழித்து அப்பாட நான் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்பாட மெயின் கோர் பிஸ்னஸ் இஸ் எஃப்எம் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், விச் ஹீஸ் பீன் த பயனியர் இன் துபாய் ஃபார் த லாஸ்ட் 37 இயர்ஸ். அண்ட் அவங்க கம்பெனி பேர் துபாயில் வந்துக்கிட்டு எம்பிஎம், விச் வாஸ் பார்ட் ஆஃப் இடிஏ குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ அப்பா கீழே வந்துக்கிட்டு அங்கே 12,000 பேர் வேலை பார்த்துருந்தாங்க. அவுட் ஆஃப் விச் அகேன் தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 11. வி ஹேட் செக்யூரிட்டிஸ், ஜஸ்ட் நாட் சிட்டி கிளீனிங் மட்டும் இல்லாமல் வி வர் ஆல்சோ இன்வால்வ் இன் டு கார்பரேட் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், அஃப்கோர்ஸ் த பப்ளிக் பிளேசஸ் ஆஸ் வெல் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்பா வந்துட்டு என்னை பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் என்னை விட அப்பா பற்றி தான் அதிகமாக சொல்கிறதுக்கு இருக்குது. பிகாஸ் there's so much that his vision has been put into reality in the na solluven. So in the particular project Urbasa Sumit vandigitte neethu yoschi inniki pannala, it is a 14 year dream. Avar vandigitte eppala inga tender ikkudho Chennai la, he'll bring his entire team. Urbasar matte, Urbasar is a Spanish company, so they were partners with him in Dubai for a very long period. In துபாய் மட்டும் கிடையாது, துபாய் ஐ எம் ஷுர் நீங்கள் அபுதாபி, அலேன், ஷாஜா, ஸோ தீஸ் ஆர் ஸ்டேட்ஸ் ஆஃப் யுனைடட் அரப் எமிரேட்ஸ். எப்படி இந்தியாவோ, இந்தியாவில் 26 ஸ்டேட்ஸ் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வந்துக்கிட்டு யூஏக்கு தேர் ஆர் 7 ஸ்டேட்ஸ், அவுட் ஆஃப் விச் துபாய் இஸ் ஒன் ஆஃப் த சிட்டி. ஸோ மற்ற சிட்டிக்குமே வந்துக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த வேஸ்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 14 இயர்ஸ் வந்துக்கிட்டு வெவ்வேறு கவர்மெண்ட் பீரியட் லைக் டிஎம்கே, ஏடிஎம்கே, எல்லா பீரியட்லேயுமே அவங்க வந்து வென் ஹி பிரிங்ஸ் இஸ் டீம், ஒரு தர மலேசியன் கம்பெனியை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, இட்டாலியன் கம்பெனிஸை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. உர்பேசர் மட்டுமே 3 தடவை கூப்பிட்டு வந்தாச்சு சென்னைக்கு. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் 2020 வி வர் அவார்டட். ஸோ அப்பா வந்துட்டு அவங்களோட டீமை வந்துக்கிட்டு கம்ப்ளீட் டீமை இங்கே அனுப்பிச்சி விட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணி அண்ட் வி பிட் த டெண்டர் அண்ட் வி வர் அவார்டட். And I think COVID again was a blessing in disguise na engalukku, because during COVID we were the only companies that stood up and said that in the contracting la panna mudiyum, because poi in the kuppaya vandukitte veedu veeda poi edukkuradhu vandukitte oru periya periya vishayam kandipa, plus it's very very difficult
யாருமே வந்துக்கிட்டு ரோட்டில் யாருமே நீங்கள் நடக்கிறத பார்க்க முடியாது. பட் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்துக்கிட்டு அவங்களோட லைஃப்பை வந்துக்கிட்டு கருதாமல் அவங்க வந்து டெய்லி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அகேன் டாக்கிங் அபவுட் ஊர்பஸர், ஐம் கம்மிங் பேக் டு ஊர்பஸர் சுமித். ஸோ இட்ஸ் அ ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனின்னு நான் சொன்னேன்ல, சுமித் அண்ட் ஊர்பஸர், இட்ஸ் அ ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி. ஸோ விவர் த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு பிரிங் கேபிஐ, தட் இஸ் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். கேபிஐன்னு சொல்கிறது வந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி பண்ண கம்பெனிஸ் வந்து தெர் வாஸ் நோ ரூல்ஸ் தட் வாஸ் ஆக்சுவலி டெடிக்கேட்டட், ஒன்றுமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கல. லைக் ஒரு டிராஃபிக் ரூல்ஸை நீங்கள் எடுப்போமே, ரெட் லைட்னா நீங்கள் நிற்கணும், க்ரீன் நீங்கள் எல்லோ லைட்னா பி ரெடி, ஜஸ்ட் ஒரு குவிக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது அப்படி இல்லை. யா எவ்வளோ வேணாலும் குப்பை அள்ளலாம், எப்படி வேணாலும் நீங்கள் குப்பையை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த ஃபுல் கேபிஐ வந்துக்கிட்டு நாங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நடைமுறை வைங்க, வச்சு நீங்கள் வந்துக்கிட்டு எங்களை சூப்பர்வைஸ் பண்ணுங்கள். ஸோ வி கிளீன் அபவுட் 7 zones of Chennai, that is 60% of Chennai we do the city cleaning, where we do the road sweeping, we do the neenga periya compactors la paathirpinga, we've got about 3000 vehicles, chinna chinna vandigal vandigitte kidadatta 2000 socha vandi irukku, which will go street to street, போயிட்டு வீடு வீடா போய் அவங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் லைக் ரோட்ல வந்து க்ளீன் பண்ணுற வண்டிகள் வந்து காம்பாக்டர்ஸ் மட்டுமே, காம்பாக்டர்ஸ் 2-ton டிப்பர்ஸ் அது மட்டுமே கிட்டத்தட்ட 300 சொச்சம் வண்டி இருக்குது, வேர் தி கோன் டூ தி லார்ஜ் தி செகண்டரி கலெக்ஷன். ஸோ தி திங் இஸ் அது ஆஸ் ஐ டோல் யூ, இது வந்துக்கிட்ட அப்பாடா இந்த 14 இயர் ட்ரீம், இட் ஜஸ்ட் டென்ட் கம் லைக் அப்படியே பாப்பாகலை, இட்ஸ் அன் என்டையர் டீம் ஒர்க். அண்ட் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி தட் we've got this opportunity to give back to the society. And you know, this is something like, you know, we were doing back in Dubai, anga illa namma alka dhaan vandu clean pandranga, namma tamil alka dhaan vandu clean pandranga, or Pakistanis would come and do. So like predominantly anga ulla company la ellarume tamil alka cleaners, ellarume tamil alka. So when we are able to follow that you know அந்த லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்டை நம்ம ஃபாலோ பண்ண முடியும், ஏன் நம்ம ஊரில் வந்துக்கிட்டு அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு எப்போவுமே ஒரு ஆதங்கம் இருக்கேன். நம்ம ஊரே நம்ம சுத்தம், நம்ம தான் நம்ம ஊரை சுத்தம் பண்ணணும், நம்ம வீட்டையும் நம்ம தான் சுத்தம் வைக்கணும், நம்ம ஊரையும் நம்ம தான் சுத்தம் வைக்கணும், சுத்தமாக நம்ம தான் வைக்கணும். ஸோ அந்த பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கு எப்போவுமே இருக்கேன். அவங்க எங்களை வீட்டில் இருக்கும் போதே அதே தான் எங்களை சொல்லி வளர்க்குறது, ஒரு ஒரு க்ளென்லினஸ்ஸை ஃபாலோ பண்ணணும், குப்பையை பிரித்து கொடுக்குறது. ஸோ நானுமே வந்துக்கிட்டு வெளிநாட்டிலேயே இருந்தனால எனக்கு சின்ன வயசுல இருந்து செக்ரிகேஷன் வந்துக்கிட்டு பிளாஸ்டிக்கை செப்பரேட் பண்ணணும், ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட் அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட்னு சொல்லி பிரித்து நான் கொடுக்கணும். பிகாஸ் இது துபாயில் வந்துக்கிட்டு ஒரு அளவுக்கு இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு, பட் வெளிநாட்டில் மீனிங் லைக் யூகே, மோஸ்ட் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரீஸ், இதில் வந்துக்கிட்டு த டாப் மோஸ்ட் கண்ட்ரி விச் ஆக்சுவலி ஃபாலோஸ் திஸ் இஸ் ஜெர்மனி. ஓகே, அவங்க வந்துட்டு ஜீரோ வேஸ்ட், அங்கே வேஸ்ட்டே ஜென்ரேட் ஆகாது, பிகாஸ் இந்த ப்ரைமரி செக்மெண்ட்லேருந்தே அங்கேயே பிரித்து கொடுத்துட்றாங்க. இது வந்துட்டு லேண்ட்ஃபில்லுக்கே போகாது, நம்மளுக்கு இங்கே லேண்ட்ஃபில்ல வந்து பெருங்குடி வந்துட்டு லெகசி வேஸ்ட்னு சொல்லி ஒரு பல ஆண்டுகளாக வந்துக்கிட்டு மழை மாதிரி குமிஞ்சு இருக்குது. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் வீ நீட், நம்ம சொன்னால் மட்டும் பத்தாது. லைக் யூனோ நம்ம குளோபல் வார்மிங்க்கு வந்துக்கிட்டு நம்ம ஸ்டெப் எடுக்கணும், கிரவுண்ட் வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகுது, நம்ம மக்களுக்கு வந்துக்கிட்டு ஒழுங்கான சுகாதாரம் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறேன்னு வாயால் சொல்லிக்கிட்டு இருந்தால் பத்தாது, அதை வந்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்மளுக்கு அந்த பொறுப்பு உணர்ச்சி சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை இன்கல்கேட் பண்ணாதான், சின்ன வயசுலேருந்தே விதைக்கினாத, அப்போ தான் நம்ம வந்து ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இப்போ அதை இப்போ நம்ம அதை கடைப்பிடிக்காட்டால் அவ்வளோதான், நம்மளோட சங்கதிகளுக்கெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு நல்ல சுகாதாரம் கொடுக்க முடியாது, நோயை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அது வந்துக்கிட்டு இப்போ நான் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் டு டெல், நீங்கள் தான் சொல்லணும் வந்து ஹவுஸ் அ சிட்டி, நீங்கள் தான் சொல்லணும். டு யூ சீ அன் இம்ப்ரூவ்மெண்ட்? யா ஐ சீ லாட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பட் உர்பேசர் சுமித் வந்து என்ன மாதிரி ட்ரெடிஷ்னல், பட் ஐ வாண்ட் டு ஆன்சர் ஃப்ரம் யூ. இப்போ நீங்கள் உர்பேசர் சுமித் வந்து வந்ததுக்கப்புறம் ஐ சீ லாட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டட், நீங்கள் நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது எந்த லெவலுக்கு எஃபெக்டிவாக இருக்குது ட்ரெடிஷ்னலுக்கும், இப்போ என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்கள் கம்பெனி கொடுத்துருக்கு? ஓகே,
இப்போ வந்துக்கிட்டு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் குப்பை வண்டி ஒரு ஒரு குப்பை வண்டின்னு வந்துச்சுன்னா அந்த அந்த வண்டி வரும்போது வாடை வரும், ஒரு பார்க்கறதுக்கு அந்தஸ்தாக இருக்க மாட்டாங்க. அண்டு அவங்கள ஒரு மதித்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மெத்தட் வந்துக்கிட்டு அதான் அந்த தள்ளு வண்டியை வச்சு தள்ளிக்கிட்டு குப்பையை எடுத்துகிட்டு போவாங்க. இது எந்த வகையில் வந்து ஒரு சேஃபான ஒரு ஒரு ஆஸ்பெக்டில் பார்ப்போம்னு எனக்கு சொல்ல தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இருந்துச்சுன்னா யாருமே பக்கத்தில் கூட போகிறது கிடையாது. இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு எங்களை டெக்னாலஜி விச் இஸ் ஆல்ரெடி பீன் இம்ப்ளிமெண்டட் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த காம்பாக்டரை சொல்கிறேன், இல்லாட்ட இந்த சின்ன பிஓவி வெஹிக்கிள்ஸு, அவங்களுக்கு வந்துக்கிட்டு வி ஹவ் பீன் விவ் கிவன் தம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஸோ தட் தே கேன் கவர் 500 ஹவுசஸ். ஒன் பர்டிகுலர் பிஓவி டிரைவர், தட் இஸ் ஒன் பர்டிகுலர் பர்சன் கேன் கவர் 500 ஹவுசஸ் இன் ஒன் டே. ஸோ இதை அந்த தள்ளு வண்டியில் வச்சு எவ்வளோதான் உங்களால் கவர் பண்ண முடியும்? அண்ட் செகண்ட்லி இட் இஸ் பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், வி டோன்ட் யூஸ் ஃபியூல். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் ஒரு இப்போ என்ன, இட்ஸ் அ அடிட்டிவ் ஃபார் தி என்வாயன்மெண்ட் விச் கட்ஸ் டவுன் ஆன் கார்பன் டை ஆக்சைட். யூஸிங் அ ஃபியூல் வெஹிக்கிள் தி எமிஷன் ஆஃப் தி யூனோ தி டாக்ஸிக் வேஸ்ட் இஸ் அ பிட் மோர். ஸோ அது அது வந்துட்டு கட் டவுன் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்துட்டு வி டீச் தெம் டு வேர் கிளவ்ஸ் போட்டு அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் போட்டு வி ஆக்சுவலி அப்கிரேடிங் தெம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கொடுத்து ஒரு தூய்மை பணியாளரை வந்துக்கிட்டு இப்போ ஒரு துச்சமாக யாருமே இப்போ பார்க்குறது கிடையாது. அவங்கள வந்துக்கிட்டு அவங்களுமே பார்ட் ஆஃப் அவர் என்வாயன்மெண்ட் அண்ட் தே ஆர் த மோஸ்ட் பயனியர் பீப்புள் டு கீப் அவர் சிட்டி கிளீன். ஸோ ஐ ஹோப் ஐ நோ ஐவ் ஆன்சர்ட் யுவர் க்வெஸ்சன். ஸோ திஸ் இஸ் அன் அப்கிரேட் ஃபார் அவர் பீப்புள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனோ என்வாயன்மெண்ட்டே வந்துக்கிட்டு பெட்டர் ஆக்குறது. அண்ட் ஆஸ் தி ஜென்ரேஷன் மூவ்ஸ் நம்மளும் வந்துக்கிட்டு யூனோ இப்போ நாங்களாம் வந்துக்கிட்டு இருக்கும் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஃபோன்லாம் கிடையாது. இப்போ வந்துக்கிட்டு ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, யூனோ வி ஜஸ்ட் அப்கிரேடிங் அவர் செல்ஃப். ஸோ அதே மாதிரி அவங்களுக்குமே வந்துக்கிட்டு அப்கிரேட் பண்ணி டு பி மோர் எஃபிஷியன்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ மை நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் டெக்னாலஜி இப்போ உர்பேச சுமித் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் எங்களால் இப்போ வந்து நாங்கள் கொடுத்துருக்க முடியுது அப்படின்னா என்ன டெக்னாலஜி, அதை ப்ரீஃப் பண்ணி. As I told you in the beginning, இது வந்துட்டு KPI driven company and this is first of a kind in India. இந்த மாதிரி வந்துட்டு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேஷன் சொல்லி எங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு தெர் ஆர் இண்டிபெண்டன்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ நாங்கள் பண்ணுற வேலையை வந்துக்கிட்டு கரெக்டாக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோமான்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் எங்களுக்கு வந்துக்கிட்டு 300 காம்பாக்டர்ஸ் இருக்கிறாங்க, 2000 வெஹிக்கிள் இருக்கிறாங்கன்னு. ஸோ வி ஹாவ் அ சிஸ்டம் த்ரூ விச் வி கேன் மானிட்டர் தெம், விச் எப்படி அவங்க டெய்லி இவ்வளோ வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லா வெஹிக்கிளையும் இது வச்சுருக்குறோம், RFID RFID ரீடர் இன்க்ளூடிங் எங்களோட காம்பாக்டர்ஸ் எங்களோட பின்ஸு முதக்கொண்டு நாங்கள் வந்துக்கிட்டு RFID வச்சுருக்குறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட பின் வந்துக்கிட்டு இட்ஸ் லைக் ஃபுல்னா தி RF வில் நோ தட் தி யூனோ எங்களுக்கு இண்டிகேட் ஆகுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்களோட வெஹிக்கிள்லையுமே வந்துக்கிட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்துக்கிட்டு அவங்க கரெக்டான ரூட்டில், பிகாஸ் the corporation has assigned us a specific route where we need to follow and collect the source segregation has to happen. So idhukku naanga vandukitte velinaatla irundhu to monitor them we have implemented a software which will monitor each and every vehicle enga pogudhu. So they don't have that idhu irukada and the leakage irukada where you know nammala yemaathittu poi indha edathila vandukitte kuppai edukama poga mudiyadhu. அங்கே 100% குப்பை எடுத்துட்டு தான் போகணும், பிகாஸ் ஒன்று எங்களை வந்துக்கிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டீம் அசைன் பண்ணியிருப்பாங்க, கார்பரேஷன் சைட்லேருந்து டீம் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டு பி மோர் எஃபிஷியன்ட் வந்துக்கிட்டு வி ஆர் செல்ஃப் ஹாவ் அ சிஸ்டம் விச் மானிட்டர்ஸ் தெம் ஆன் அ டே டு டே பேசிஸ். ஸோ மை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் உட் பி டிசாஸ்டர், இந்த டிசாஸ்டர் காலகட்டத்தில் உங்களுடைய பணி எவ்வளோ சிரமமாக இருக்குது, அதுக்கு உங்கள் தொழிலாளர்கள் எந்த லெவலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அந்த சிரமத்தை மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு மிச்சகாங்கன்னு சொல்லி ஒரு புயல் வந்துட்டு போச்சு, அது வந்து சிட்டியில் பாதி ஊரை வந்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் தண்ணிக்குள்ளே இருந்து கஷ்டம், எஸ்பெஷலி பள்ளிக்கரணை இதெல்லாம் வாட்டர் பெட் ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியா வந்துக்கிட்டு விச் இஸ் மோர் ப்ரோன் டு வாட்டர் ஸ்டாக்னேஷன் தான் சொல்லுவேன், பிகாஸ் இந்த மலை வந்துக்கிட்டு வந்து 100 சென்டிமீட்டர் மலை.
த திங் இஸ் நாங்கள் அவங்கள வந்து 100% டிப்ளாய்மெண்ட் பண்ணோம். மீனிங் வி ஒர்க் இன் 3 ஷிஃப்ட்ஸ், ஏ ஷிஃப்ட், பி ஷிஃப்ட் அண்ட் சி ஷிஃப்ட். ஏ ஷிஃப்ட் ஒர்க்ஸ் பிட்வீன் 6 in the morning to 2, அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் லைக் ஃப்ரம் 2:30 to 9, 9 to next day morning 6. ஸோ இவங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக டிப்ளாய் பண்ணி அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி வி டிட் கிவ் தம் இன்சென்டிவ்ஸ் அவங்களுக்கு. இஃப் தே கம் ஆன் பிகாஸ் மழை காலத்தில் நான் எல்லோரும் வேலைக்கு வருவாங்கன்னு இல்லை, நம்மளே வேலைக்கு போக மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கன்வீனியன்ஸ் வந்துக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எத்தனையோ தூய்மை பணியாளர்கள் தண்ணியில் தண்ணியில் நீச்சல் அடித்து வந்திருக்கிறாங்க இன் சர்டன் ஏரியாஸ் லைக் அஸ் ஐ டோலி பள்ளிக்கரணையிலாம் வந்துக்கிட்டு இடுப்பு அளவுக்கு தண்ணி, அங்கெல்லாம் அவங்க நீச்சல் அடித்து வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு அவங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவ் டேக்கன் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அண்ட் வாட் வீ டிட் வாஸ் அதிகமான பிளான்ட் வேஸ்ட் வந்துக்கிட்டு த்ரூ அவுட் த சிட்டி தேர் வாஸ் ஸோ மச் ஆஃப் பிளான்ட் வேஸ்ட் விச் வி கிளியர்ட் இட் இன் 2 days. மேக்ஸிமம் சிட்டிலேருந்து ஆட்களை வந்துக்கிட்டு போட்டு இல்லை இதை எல்லாம் பப்ளிக் பிளான்ட் வேஸ்ட், ஏன்னா நிறைய மரங்கள் ஆயிரக்கணக்கான மரங்கள்லாம் வந்துக்கிட்டு விழுந்து எங்கள் டீம் விச் கம்ப்ரைசஸ் ஆஃப் யூனிட் ஆஃபீஸர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் ஃப்ரம் தி டாப் லெவல், ஃப்ரம் ஆர் மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்துக்கிட்டு எங்களோட சிஇஓ, எங்களோட என்டையர் டீமே வந்துக்கிட்டு தேவா ஆன் கிரவுண்ட் ராத்திரி பகலும் பார்க்காம வந்துக்கிட்டு நின்று மரத்தை ஃபுல்லாக வந்துக்கிட்டு கிளியர் பண்ணி கொடுத்தோம். பிகாஸ் அதர்வைஸ் ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் இருக்காது. ரோட்டில் போகிறதுக்கு வந்துக்கிட்டு மரங்களாக எல்லா இடத்துலையும் மரங்கள் விழுந்துருந்துச்சின்னா எப்படி அதை வந்துக்கிட்டு போக முடியும்? ஸோ அந்த அளவுக்கு வந்து ராவ பகலுமாக வந்துக்கிட்டு வேலை பார்த்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் த பப்ளிக் வுட் அக்ரி ஆன் தட் நோட் பிகாஸ் நான் அதை சொல்கிறத விட அவங்க தான் அதை சொல்லணும் எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு இந்த இன்கன்வீனியன்ஸை வந்துக்கிட்டு அவங்களுக்கு அகத்தி கொடுத்துக்கின்னு அவங்க தான் சொல்லணும். த ரெஸ்ட் ஐ திங்க் எங்கள் ஒர்க்கர்ஸை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ஏன்னா அவங்களோட உயிரை பணைய வச்சு தான் இவ்வளோ தூரத்துக்கு அவங்க பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த சூழ்நிலையில் ஸோ உங்கள் கம்பெனி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கட்டத்தில் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நன்றி சொல்லணும்னா முதல்ல ஆண்டவனுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும், ஏன்னா இந்த வாய்ப்பை எங்களுக்கு வந்துக்கிட்டு அஃப்கோர்ஸ் அஸ் ஐ டோல்ட் இட்ஸ் டேக்கன் 14 இயர்ஸ் டு யூனோ ஆக்சுவலி கம் டு ரியாலிட்டி. பட் தென் அவங்கள டீமு அவங்கள டீமில் வந்துக்கிட்டு லைக் த சிஇஓ, தி ஜிஎம், தி சிஎஃப்ஓ, த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். ஸோ எப்படி சொல்ல ஒரு நபருக்குன்னு சொல்லி என்னால் வந்துக்கிட்டு நன்றின்னு சொல்லி என்னால் அது அங்கே என்னால் போய் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல. அண்ட் அவுட் அப்பார்ட் ஃப்ரம் த என்டையர் மேனேஜ்மெண்ட், த கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் they are the ones who are actually the main heroes of our entire team. We all worked 24/7 from our control team to our corporate staffs to the entire team na na solven. So this is like, you know, just not it's just not to one, it doesn't stand with one person. So it's the entire team's hard work and of course also the public. It's a teamwork which made the entire project happen and to happen it more successfully. Okay, so ipo neenga public ku edavadhu solanum Urbeser Sumit management related avo illa Urbeser Sumit public ku sila vishayangal theriyapaduthanum indha vishayatha neenga purinjukonga appdinu neenga solanum nenikiradhu enna va irukum? The thing is na starting la sollirukene the core fundamental of our company is segregation of waste. And as I informed earlier, ஒரு நபர் வந்துட்டு 500 வீடுக்கு போவாங்க, ஒரு தூய்மை பணியாளர் 500 வீடுக்கு போய் கலெக்ட் பண்ணணும். ஸோ அவரோட ஒர்க் வந்துக்கிட்டு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அவங்க போய் ஒரு வீடு வீடாக போய் கேட்கும் போது அவங்க சாப்பாடு வேஸ்ட்டை தனியாக கொடுக்கணும், பிளாஸ்டிக் அண்ட் கார்ட்போர்ட் வேஸ்ட்டை தனியாக கொடுக்கணும், அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட்டை தனியாக கொடுக்கணும். ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அவங்களையும் வந்துக்கிட்டு ஒரு பர்சனாக மதித்து இந்த ப்ராசஸை வந்துக்கிட்டு நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா எங்களால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கேன் பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே அவங்க வந்துக்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பித்ததே வந்துக்கிட்டு நம்ம ஊரை சுத்தமாக வைக்கணும். அண்ட் அவங்களோட செல்ஃபை எந்த வகையிலையுமே வந்துக்கிட்டு அது அவங்கள ஒரு பொருட்டாக நினைக்காம இறங்கி பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம்.
கோவிட் டைம்ல ஆரம்பிச்சது. கோவிட்ல நீங்களோ நானோ வந்துட்டு இறங்கி பண்ணவே இல்லை. அவங்க தான் இறங்கி போய் வந்துட்டு தாங்க குப்பையை பிரிச்சு தாங்க, ஒரு ஒரு மழை, ஒரு ஒரு வெயில் காலம், ஒரு ஒரு குளிர், எந்த இதுவுமே வந்துக்கிட்டு பார்க்காம இறங்கி நின்று பண்ணாங்க. ஸோ அவங்கள அவங்கள்ட்ட இமோஷன்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, ஒரு சமுதாயத்தில் அவங்கள ஒரு டெஃபினெட்லி தியாத டெய்லி ஹீரோஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களோட ஒர்க்கை இன்னும் வந்துட்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இன்னும் அவங்களுக்கு லேசாக ஆக்கி கொடுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் அதை முடியும். நீங்கள் குப்பையை தயவு செஞ்சு பிரித்து கொடுங்க. வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட் அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட், இது உங்களோட ஃபேமிலிக்கும் வந்துக்கிட்டு சொல்லிக் கொடுங்க, உங்களோட சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நம்ம ஊரை சுத்தமாக வைக்கணும், நம்ம நாட்டை சுத்தமாக வைக்கணும்னா இதுதான் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் தட் நீட்ஸ் டு பி டேக்கன் அண்ட் த ரெஸ்ட் இஸ் இட்ஸ் வித் இன் அஸ் டு இம்ப்ளிமெண்ட் இட் ஆர் நாட். ஸோ மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் டு ப்ளீஸ் ப்ளீஸ் செக்ரிகேட் தி வேஸ்ட் அண்ட் அவங்கள மதித்து, அவங்க கேட்கும் போது அவங்க வீடுக்கு வந்து உங்களை கேட்கும் போது கண்டிப்பாக அதை அந்த வகையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு பிறந்து படித்து வளர்ந்து எல்லாமே வெளிநாட்டில், பட் நம்ம ஊரை என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம நம்ம வெளியூரில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம வந்து கரெக்டாக வந்து பேர்னா எதுவும் தப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக கேட்குறோம் அண்ட் நம்ம இருக்கிற ஏரியாவை நம்ம வந்துக்கிட்டு சுத்தமாக வைக்கணும்னு நினைக்கிறோம். பட் அதே இது இந்த நம்ம ஊர்லேயும் அதை வந்துக்கிட்டு கைப்பிடிக்கணும். ஸோ எனக்கு என்னன்னு யாரும் இருக்காமல் கொஞ்சம் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, ஊரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்துக்கிட்டு ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுருக்கணுங்க. வச்சுட்டு லெட்ஸ் லுக் ஃபார் அ பெட்டர் ஃப்யூச்சர் ஃபார் அவர் கண்ட்ரி அண்ட் ஃபார் அவர் நேஷன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி வசந்த், உங்களோட நேரத்தை எனக்காக ஒதுக்கி, எங்களோட கம்பெனிக்காக வந்துக்கிட்டு ஒதுக்கி நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த இந்த இம்பார்ட்டண்டான மெசேஜ் கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும். கண்டிப்பாக. ஸோ அதே வேண்டுகோள் தான், நிச்சயமாக இதை வந்துக்கிட்டு ஒரு மாற்றம் வந்துக்கிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ. சீர்மிகு சென்னை, நமது சென்னை வந்து தூய்மையாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. தூய்மைங்கிறது உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்திங்கன்னா தூய்மை வந்து எப்போவுமே தூய்மை ஒன்றே வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கான முக்கிய காரணிங்கிறது தான் வந்து இயற்கை. இதை முன்னிட்டு உர்பேசர் ஸ்மித்ங்கிற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 2020 சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கூட கை கோர்த்துக்கிட்டு, இந்த கம்பெனி ஒரு ஸ்பெயின் பேஸ்டு கம்பெனி, இவங்க இந்தியாவோட ஒரு கை கோர்த்துட்டு, குறிப்பாக வந்து நம்ம சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனோட கை கோர்த்துட்டு நம்ம சென்னையே நல்ல தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி ரொம்ப திறமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் செஞ்சிட்டு இருக்காங்க. எத்தனை கம்பெனிகள் உருவாகி இந்த மாதிரி செஞ்சால் கூட ஒரு கை தட்டனா ஓசை வராதுங்கிறது தான் யதார்த்தம். அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்குவாங்க. அது மாதிரி மக்களும் இதற்கான மிக முக்கிய ஆதரவாக இருந்து சென்னையை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணுங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். எப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா குப்பைகளை மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மங்கும் குப்பை, இன்னொன்று மங்காத குப்பை, இன்னொன்று அபாயகரமான குப்பைன்னு. உங்களுக்கு தெரியும் மங்கும் குப்பைங்கிறது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள், மங்காத குப்பைங்கிறது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அபாயகரமான குப்பைங்கிறது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட குப்பைகள். இதை மூணையும் வந்து நீங்கள் பிரித்து இந்த கார்ப்பரேஷன்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா நம்ம சென்னை உண்மையிலேயே கூடிய விரைவில் ரொம்ப தூய்மையாயிடும். மக்கள் வந்து அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோங்குவாங்க. எந்த வித நோய்களில் ஆட்கொள்ளாமல் தங்களை பாதுகாப்பதுக்கான வழிமுறை, மக்கள் தான் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக நம்ம சொல்கிறோம். இந்த கம்பெனி வந்து அதாவது உர்பேசர் ஸ்மித் நிறுவனம் வந்து நம்ம சென்னையை வந்து எல்லா நவீன இயந்திரங்களையும் அதாவது மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சென்னையை க்ளீன் பண்ணுறதுல முனைப்புடன் செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு அபாயகரமான நிலைக்கு மாற்றிடக்கூடாது என்பதற்காக
அவங்க இப்போல்லாம் புதுசாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் தூய்மை பணிக்கான யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா நல்ல மாடர்ன் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வியல் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவர்களும் நம்மளுடைய உடன்பிறவா சகோதரர்கள். அவர்கள் அபாயகரமாக இல்லாமல் அவங்க இந்த தூய்மை பணிக்கான வேலைக்கான திறமையான ஒரு நல்ல நவீன கருவிகளை கொடுத்து இந்த பணியை பார்க்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க எவ்வளவு பணி செஞ்சாலும் மக்கள் தான் வந்து அவர்களை சகோதரர்களாக நினச்சிட்டு இந்த சென்னையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும். அவங்களும் நீங்கள் இணைஞ்சு செஞ்சால் மட்டும்தான் இந்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சு வருங்காலத்தில் இந்தியா ஃபுல்லாகவே நல்லா வந்துடும். ஒரு அற்புதமான ஒரு இந்த உலகத்தை நம்ம படைக்கணும். தூய்மை தான் நம்மளுடைய ஆரோக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் மருத்துவ செலவு பண்ணுறீங்க அப்படின்னா சுகாதாரத்தன்மை இல்லாதனால தான் நம்மளுடைய மருத்துவ செலவுகள் அதிகமாகுது. ஆகவே நீங்கள் சுகாதாரத்துடன் இருக்கணும்னா அடிப்படையாக தனி மனித ஒழுக்கத்தோடு உங்கள் வீட்டில் சேரக்கூடிய குப்பைகளை தரம் பிரித்து கார்ப்பரேஷன் நம்மளுடைய சகோதரர்கள் வரக்கூடிய தூய்மை பணியாளர் அவங்கள இடத்துல ஒப்படைச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க வேலை சுலபமாகவும் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த சிறப்பான பணிக்கு உறுதுணையாக நமது ஆல் இண்டியா ப்ரெஸ் மீடியா அசோசியேஷனும் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் இணைந்து இணக்கமாக செயல்படுறோம். இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க சமூக நம்ம சமூக ஒழுக்கத்தோட சமூகம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளுடைய ஆல் இண்டியா ப்ரெஸ் மீடியா அசோசியேஷனும் அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டரும் அப்புறம் இந்த உர்பேசர் ஸ்மித்ங்கிற கம்பெனியும் சென்னை கார்ப்பரேஷன் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் இவங்களும் சேர்ந்து ஒருமித்து இந்த பணியை செய்யணும். மக்களுக்கு இது சென்றடையணுங்கிற வேண்டிக்கிறோம். அதே டைமில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவும் சரி பத்திரிகையாளர்களும் சரி இந்த விஷயத்தை எப்படின்னா சென்னை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியது உங்களுடைய கடமைங்கிறதும் இந்த வேலையில் சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன்.